தாய் வீடு மாத இதழ் ஜூலை 2020. ஒற்றை காலில் நிற்றல். யோக பயிற்சியில் எமது கவனத்தை வளர்த்து கொள்வது முக்கிய நோக்கமாகும். கவனத்தை வளர்த்து கொள்வதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆசன பயிற்சிகளின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மையை எளிமையாக வளர்த்து கொள்ளலாம். முக்கியமாக தியான பயிற்சிகளுக்கு மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலையில் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக சக்தி நிலையில் ஏற்படும் மாற்றங்களினாலும் உடம்பு மற்றும் மனதில் ஏற்படும் சமநிலையினாலும் தியான பயிற்சியை எளிமையாக அணுகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகளில் ஒற்றைக்காலில் நிற்றல் உடலளவில் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனமாக இருந்தாலும் மனதளவில் ஒரு தீவிரமான பயிற்சியாகவும் விளங்குகின்றது. வலது மற்றும் இடது நாடிகளின் செயல்பாட்டை தனித்தனியாக இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் தூண்ட முடிகிறது. உடம்பின் உறுப்புகளின் செயல்பாட்டை வலது மற்றும் இடது நாடிகள் கட்டுப்படுத்துகின்றன. ரெண்டு நாடிகளின் செயல்பாட்டை வீரியமாகவும் சமநிலையோடும் வைத்துக் கொள்வதன் மூலம் நமது உடல் நலத்தை பேணி காப்பது எளிமையானது. அதுபோன்றே மனதின் சமநிலையை பேணுவதற்கும் இந்த ஆசன பயிற்சி உதவுகிறது. இந்த ஆசனத்தில் ஒரு காலை தூக்கி நிற்கையில் ஒரு பக்க நாடியின் செயல்பாடு அதிகரிப்பதனை உணர முடிகிறது. பின்பு இந்த ஆசனத்தின் எதிராசனமான மற்ற காலையும் தூக்கி நிற்கையில் மறுபக்க நாடியின் செயல்பாடு தூண்டப்படுவதை உணர முடியும். இவ்வாறாக இந்த ஆசனத்தின் மூலமாக ரெண்டு பக்க நாடிகளின் செயல்பாட்டை தூண்டுவதன் மூலமாக உயிர் சக்தியின் செயல்பாட்டை உடலில் அதிகரிக்க முடிகிறது. உயிர் சக்தியே உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய சக்தியாக விளங்குகின்றது என்பது எல்லோரும் அறிந்த விடயமாகும். ஆசன பயிற்சிகள் பொதுவாகவே சக்தி நிலையை தூண்டி தமது செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. ஒவ்வொரு ஆசனமும் இத்தகைய வீரியத்தன்மையுடன் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அவ்வாறாக ஆசனங்களில் பயிற்சி செய்யும் பொழுது மாற்று ஆசனங்களை செய்து சக்தியின் நிலையின் சமநிலையை பேண வேண்டிய தேவை உள்ளது. இந்த ஆசனத்தை எவ்வாறு செய்வது என்பதை பின்வருமாறு காணலாம். பயிற்சிக்கு தயார்படுத்தல். மற்ற ஆசனங்களைப் போலல்லாது இந்த ஆசனத்தை செய்வதற்கு மனதின் ஒருங்கிணைப்பு என்பதனை கருத்தில் கொண்டு நேரான நிலையில் நிமிந்து நிற்கவும். கால் பாதங்கள் சேர்ந்த நிலையில் இணைத்தபடியும் கால் விரல்களையும் குதிக்கால்களையும் நேரான நிலையிலும் பெருவிரல்களும் உள்பக்க கணுக்கால்களும் ஒன்றையொன்று ஒட்டியவாறும் நிற்க வேண்டும். உடல் பாரம் ரெண்டு கால்களிலும் பாதங்களிலும் இருக்கும். கைகள் உடலுக்கு இரு பக்கங்களிலும் நேராக நீட்டிய நிலையில் இருக்கும். முகம் நேராக பார்த்தபடியும் கண்கள் ஒரே இடத்தில் பார்த்தவாறும் இருக்க வேண்டும். ஆசனத்திற்குள் செல்லும் முறை. நிற்கும் நிலையில் கால் பாதங்களை சமமாக சிறிது அகட்டியவாறு கொண்டு வந்து உறுதியாக நிலத்தில் வைத்து ஆசனத்துக்கு உள் செல்ல முயற்சிக்கவும். வலதுகால் பாதத்தை நிலத்தில் நன்கு அழுத்திய நிலையில் இடது முழங்காலை பக்கவாட்டில் வெளிப்புறமாக மடித்து குதிக்கால்களை வலதுகால் தொடையில் உள்பக்கமாக வைக்கவும். இவ்வாறு நிற்கையில் நம்முடைய உடல் பாரம் முழுவதும் வலதுகாலில் இருக்கும். மேலே கொண்டு வந்த குதிக்காலை வலது தொடை தசைகள் அடிவயிற்றில் சேரும் பகுதியை தொட்டவாறு குதிக்காலை சிறிது அழுத்தியவாறு வைத்திருப்பது ஆசனத்தில் நிலையாக இருப்பதற்கு உதவும். உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்து கும்பிட்ட நிலையில் நெஞ்சு பகுதிக்கு முன்பாக வைத்திருக்கவும். நெஞ்சு பகுதிக்கு முன்னால் கொண்டு வந்து மெதுவாக கைகளை மேலே உயர்த்தி நீட்டி வைத்து கொள்ளவும். கைகளை காதுகளுக்கு அருகாமையில் இருக்கும்படி தலைக்கு மேலாக கும்பிட்ட நிலையிலும் வைத்திருக்கவும். இயன்றளவு கைகளை மேலே உயர்த்தி முழங்கைகளை நீட்டி வைத்திருக்கவும். நீட்டிய நிலையிலும் உள்ளங்கைகளை ஒன்றாக சேர்த்து
உடலை நன்கு மேல் நோக்கி இழுத்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கையில் நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. இந்த ஆசன பயிற்சியை ஆரம்பத்தில் செய்வதற்கு சுவர் பக்கமாக நிட்டல் மூலம் முயற்சி செய்யலாம். ஆசனத்தில் நிலைகொள்ளல். இந்த ஆசனத்தில் நிலைகொள்ள நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் பின்வருமாறு. ஒவ்வொரு உள்மூச்சின் பொழுதும் உடலையும் மனதையும் சமநிலையாக வைத்திருப்பதிலும் நிலையாக வைத்திருப்பதிலும் கவனத்தை செலுத்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது முதுகை மேல் நோக்கி நீட்டி உடம்பை இலகுவாக்க உணரவும். நிலத்தில் இருக்கும் கால் பெருவிரலை நன்றாக நிலத்தில் அழுத்தி வைத்திருப்பதன் மூலம் ஆசனத்தில் நிலைகுலையாது இருப்பதற்கு உதவுகிறது. ஒற்றைக்காலில் நிற்கும் பொழுது இடுப்பை ஒரு பக்கமாக வைத்திருக்க கூடாது. பொதுவாக எந்த காலை நிலத்தில் அழுத்தி வைத்திருக்கின்றோமோ அந்த பக்கத்திற்கு இடுப்பு தள்ளப்படும். இதை தவிர்த்து இடுப்பையும் முதுகையும் நேராக வைத்திருக்க வேண்டும். நிலத்தில் அழுத்தி வைத்திருக்கும் காலை நேராக வைத்திருக்க வேண்டும், அதாவது பக்கவாட்டில் திருப்பி வைத்திருக்க கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது மூட்டு மற்றும் இடுப்பு பகுதி நேரான ஒருங்கிணைப்பை பேண உதவுகிறது. ஆசனத்தை விட்டு வெளிவரும் முறை. மடித்து வைத்திருக்கும் இடப்பக்க முழங்காலை கீழே இறக்கி நிலத்தில் வைக்கவும். பின் இரு கைகளையும் உடலின் இருபக்கமும் கொண்டு வந்து தலையை ஆறுதல் படுத்தி உடலையும் தளர்த்தி ஆறுதல் படுத்தி இயல்பாக நிற்கும் நிலைக்கு வரலாம். மூச்சின் தன்மை. ஆசன நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்தவாறு சென்று பின் இந்த ஆசனத்தில் நிலை கொள்ளும் பொழுது மூச்சின் தன்மை ஆறுதலாகவும் இயல்பாகவும் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். ஆசனத்தை விட்டு வெளிவரும் நிலையில் கைகள் கால்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது மூச்சை வெளியே விட்டு வருவதில் கவனத்தை செலுத்தவும். ஆசனத்தில் உறுதியாக நிலை கொள்வதற்கு மூச்சை 5 வினாடிகள் உள்ளே எடுத்தும் 5 வினாடிகள் மூச்சை நிறுத்தும்படியும் 5 வினாடிகள் மூச்சை வெளிவிடும்படியும் மாற்றி மாற்றி சீரான அளவில் வைத்திருப்பதன் மூலம் பயிற்சியில் நிலை கொள்ளலாம். மாற்று ஆசனம். இந்த ஆசனத்தின் மாற்று ஆசனமாக நாம் ஒரு பக்க ஆசனத்தை செய்து முடித்தபின் இந்த பக்கமாக ஆசனத்தை எப்படி செய்தோமோ அதே படிமுறையில் மறுபக்கமாகவும் செய்ய வேண்டும். அதாவது இடது காலை நிலத்தில் அழுத்தி வலது பாதத்தை இடது காலுள் தொடையின் மேல் வைத்து கைகளை நெஞ்சுக்கு முன்னால் கும்பிட்டு மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகளை மேலே தூக்கவும். இந்நிலையில் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி ஆசனத்தில் நிலை கொள்ளவும். இவ்வாறு செய்வதே இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் ஆகும். பயிற்சியின் கால அளவு. ஆரம்ப நிலை பயிற்சியாளர்கள் 30 வினாடிகள் வரையும் படிமுறையில் செய்பவர்கள் 3 நிமிடங்கள் வரையும் அதிகரிக்கலாம். கால அளவை பொறுத்தவரையில் பயிற்சியாளர்களின் கவன குவிப்பிற்கு ஏற்றவாறு கால அளவும் இருக்கும். நீண்ட நாள் பயிற்சியாளர்கள் இந்த ஆசனத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி நீண்ட நேரம் நிலை கொள்ள முடியும். எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சிகள். மேலே தூக்கும் காலப்பாதத்தை தொடைப்பகுதியில் வைத்திருக்க கடினமாக உணர்பவர்கள் தூக்கியிருக்கும் காலை சிறிது கீழே இறக்கி முழங்கால்களுக்கு கீழ் வைத்து ஆசனத்தில் நிலை கொள்ளலாம். காலை மேலே தூக்கி ஆசனத்துக்குள் செல்ல இயலாதவர்கள் முன் பாதத்தை நிலத்தில் அழுத்தி குதிக்காலை மேலே உயர்த்தி கணுக்கால்களுக்கு மேல் வைத்து கொண்டு முழங்காலை பக்கவாட்டில் வைத்து கொள்ளலாம். பொதுவான தவறுகள். ஒற்றைக்காலில் நிற்கும் பொழுது இடுப்பை ஒரு பக்கமாக வைத்திருக்க கூடாது.
மேலே தூக்கி வைத்துள்ள பாதத்தை நீட்டி நிலத்தில் அழுத்தி வைத்திருக்கும் கால் முழங்கால்களுக்கு மேலேயோ பக்கவாட்டிலேயோ வைக்கக்கூடாது. தூக்கி இருக்கும் கால் பாதத்தை முழங்காலுக்கு மேல் வைத்திருக்கக்கூடாது. முழங்காலை மடித்து வைத்திருக்கவோ பக்கவாட்டில் திருப்பவோ கூடாது. உள்ளங்கைகளை எதிரெதிரே வைக்கக்கூடாது. தலைக்கு மேலாக கைகள் நீட்டப்பட்டிருக்கும் பொழுது முழங்கைகளை மடிக்கக்கூடாது. தலையை மேலே உயர்த்தவோ கீழ்நோக்கி தொங்கவிட்டபடி இருக்கவோ கூடாது. மன எண்ணங்களை சிதறவிடக்கூடாது. தோல் பகுதியை கோணலாக வைத்திருக்கக்கூடாது. ஆசனத்தின் பயன்கள்: உடல் இயக்கத்துக்கு தேவையான தசைகள் அனைத்தும் இழுத்து நீட்டப்பட்டு வளைக்கப்படுவதன் மூலம் எலும்புகள், மூட்டுக்கள், நரம்புகள் இவற்றின் செயல்பாடுகள் தூண்டப்படுகின்றன. கைகள் மேலே நன்கு இழுத்து நீட்டப்பட்டிருக்கும் நிலையில் நெஞ்சு பகுதி மேற்பக்கமாக இழுக்கப்பட்டு காற்றினை உள்ளே எடுப்பதற்கும் வெளியே விடுவதற்குமான விலா எலும்பு கூட்டு தசைகளின் செயல்பாடு அதிகரித்து நீண்ட மூச்சை எடுத்து விடுதலை இலகுவாக்குவதுடன் இதய பகுதியும் இயக்கமும் தூண்டப்படுகிறது. உடலின் மேற்பகுதிக்கு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கின்றது. முதுகு பகுதி, இடுப்பு பகுதி தசைகள் இழுத்து நீட்டம் பெறுவதனால் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படும் நிலையையும் சோர்வு நிலையையும் போக்குவதற்கு இவ்வாசனம் உதவுகின்றது. தோள்பட்டை தசைகளானது தோள்பட்டை எலும்புகளில் ஆரம்பித்து மேல் கையெலும்பில் முடிகிறது. இதனால் கைகளை மேலே தூக்குவது இலகுவாக்கப்படுகின்றது. தொடைப்பக்க தசைகள் முழங்கால்களை நிறுத்தவும் மடக்கவும் தொடைகளை உள்பக்கமாக திருப்பவும் உதவுகின்றது. கால் தசைகள் கால் விரல்களின் மூட்டுக்களை மடக்கவும் பாதங்களை உயர்த்தவும் கணுக்கால்களை அசைக்கவும் செய்கின்றன. நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் மேல் நோக்கி நீட்டி இழுக்கப்படுவதனால் செரிமானத்தன்மை அதிகரிக்கிறது. சுவாசிக்கும் நிலை அதிகரிப்பதோடு பிராணசக்தியின் செயல்பாடும் துரிதப்படுத்தப்படுகின்றது. தசைகள் யாவும் எலும்பு மூட்டுக்களோடு இணைக்கப்பட்டு இருப்பதனால் இவ்வாசனம் கைகளை மேலே நன்கு நீட்டியும் முழங்கால்களை மடித்து தொடைப்பகுதியை வெளிப்புறமாக நீட்டியும் செயல்படுத்தப்படுவதனால் எலும்புகள், மூட்டுக்கள் இவற்றின் செயல்பாடுகள் இலகுவாகவும் நெகிழ்வாகவும் இயங்க இப்பயிற்சி உதவுகின்றது. இடுப்பு பகுதி பலம் பெறுவதோடு இடுப்பை சுற்றியுள்ள உடல் உறுப்புகள் பலம் பெறுகின்றன. உடல் முழுவதும் இரத்தோட்டம் சீராக்கப்படுகின்றது. நிமிர்ந்து நின்று இவ்வாசனத்தை செய்வதனால் முதுகெலும்பு வலிமை பெறுகின்றது. ஒற்றைக்காலில் நிற்றல் கால்களின் உறுதித்தன்மையையும் கால்களின் சமநிலைத்தன்மையையும் அதிகரிக்கின்றது. உடம்பு மற்றும் மனதின் நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் அமைதிப்படுத்தவும் இந்த ஆசனம் உதவுகின்றது. இந்த ஆசனத்தை செய்வதால் முக்கியமாக மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மை அதிகரிக்கின்றது. எனவே ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியானது புலன்களை அடக்கியே அடையப்படுவதாகும். எனவே இப்பயிற்சியானது எமது புலன்களை அடக்குவதற்கு ஒரு சிறந்த பயிற்சியாகும். மனதை ஒருநிலைப்படுத்துவது அடுத்த நிலைகளில் தியானத்தில் நம்மை இட்டு செல்லும். எனவே இப்பயிற்சியை பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் மனதளவில் எம்மை ஆழ்நிலை பயிற்சிகளுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக விளங்குகின்றது. இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது முதுகு மற்றும் நெஞ்சுக்கூடு மேல் நோக்கி இழுக்கப்படுவதனால் எம்முடைய உடலின் பாரத்தை இடுப்பு மற்றும் கால்களில் இருந்து குறைத்து வைத்து கொள்ளலாம். இவ்வாறு செய்கின்ற பொழுது உடம்பு மற்றும் மனதின் சக்தியோட்டம் அதிகரித்து புத்துணர்வை தருகின்றது. இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வது எம்முடைய மனதின் நடுநிலை தன்மையை அதிகரிக்கின்றது.
இந்த ஆசனத்தை பார்ப்பதற்கு இலகுவாக இருந்தாலும் ஒற்றைக்காலில் உடல் பாரத்தை வைத்திருத்தல் சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக மனதை கருத்தூண்டி நிலைக்க செய்வதன் மூலம் தான் இந்த ஆசனத்தில் நிலை கொள்ள முடியும். எண்ணங்களை சிதற வைத்து இந்த ஆசனத்தில் நிலை கொள்வது என்பது கடினமானதாகும். உணர்வுகளை சமநிலைப்படுத்தி தியான பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆசனம் இலகுவானதாகும். புலன் ஒடுக்குமுறையை இந்த ஆசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது என கூறலாம். இவ்வாறாக இந்த ஆசன பயிற்சியானது நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக விளங்குகின்றது.